திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பெங்களூர் தக்காளி வந்து இதை போல் நல்ல பழுத்த பழமாக நல்ல கலர்ஃபுல்லானதாக நீங்கள் ஒரு 1 kg வாங்கிக்கிங்க. தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம், இதில் நிறைய இருக்கு. நான் நம்ம எவ்வளோ சாஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்கரை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக வந்து நம்ம கலருக்காக கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம வந்து சேர்க்கறதுக்காக வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கான்ஃப்ளெக்ஸ் மாவு, இது வந்து நம்ம தேவைன்னா போடலாம், தேவையில்லைன்னா போட தேவையில்லை. நமக்கு வந்து திக்னஸ்க்காக இந்த கான்ஃப்ளெக்ஸ் மாவு வந்து வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே இருக்கிற இந்த தக்காளியில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் நம்ம நீக்கணும், இல்லைனா நம்ம அப்படியே கூட போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த காம்புக்காக தான் இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி குக்கரில் வச்சு போட்டு போங்க. எல்லா தக்காளியும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இது போல் கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இதில் ஒரு நிறைய தண்ணி விடாதீங்க, ஒரு 1/2 சொம்பு தண்ணி விட்டால் போதும். ஒரு 300 ml தண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வர்றதுக்காக தண்ணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு இது சாஸ் கிடைக்கும், இல்லைனா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டியது வரும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வச்சிடலாம். இப்போ இதை வேக வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துங்க. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கேஸ் எடுத்துட்டு மூடிடலாம். 4 to 5 whistles வந்து வர வேண்டும். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 whistles விட்டு எடுத்துட்டோம். இந்த தக்காளி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 1/2 hour வந்து இந்த சூடு ஆறினா தான் நம்ம வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியும். இது நல்லா வந்து ஆட்டோம். ஒரு 1 hourலேருந்து 1/4 மணி நேரம் நம்ம இதை ஆற விட்டுக்கலாம். நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஆறின பிறகு நம்ம அந்த தக்காளி மேலே இருக்கிற தோல் பாருங்கள், அதை பாருங்கள். இதை மாதிரி நம்ம எடுத்தோம்னா அந்த தோல் வந்து வந்துடும். இதை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாஸ்க்கு. சில எடுக்காமலாம் அடிப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வந்து இது எடுத்தால் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த தோளுங்களை மட்டும் இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். அந்த தக்காளி நடுவில் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த விதை அந்த அந்த கெட்டியாக இருக்கிற தன்மையாக இருக்குது பாருங்கள், ஒரு அந்த இதெல்லாம் வந்து நம்ம இதை வடிகட்டியில் வடிகட்டும் போது நின்றுடும். இதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து அரைப்படாது மிக்சியில் எவ்வளோ வேக வச்சாலும். அதனால் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த வேக வச்ச தண்ணி வந்து இருத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக இதில் சேர்த்து சுத்தமாக அந்த சாஸ் வந்து புரிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த விதையெல்லாம் நின்றுச்சு பாருங்கள், எப்படி விதை அந்த தண்டு பகுதி, தக்காளியோட தண்டு பகுதி எல்லாம் நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வானல் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருந்த வடிகட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அது நல்ல சூடு ஏறினதும் இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிக்கிற வேலை நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள்.
இதை பாருங்க நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன். கரம் மசாலா தூள், பெப்பர், மிளகாய்த்தூள், கேசரி போட்டது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நமக்கு உங்களுக்கு வந்து கரம் மசாலா வாசனை பிடிக்கணும், நீங்கள் வந்து கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து மைல்டாக இருந்தால் தான் காரம் நல்லாயிருக்கும் இது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். இந்த சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்களா வீட்டில் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் இது. நம்ம கடையில் வாங்குறதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில தக்காளியில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா புளிப்புத்தன்மை போயிடும். புளிப்புத்தன்மை இல்லாத தக்காளி இருந்ததுன்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக புளி கரைசல் கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு இதில் வந்து ஒரு 100 150 கிராம் சர்க்கரை நீங்கள் சேர்த்துருங்க, இனிப்புக்கு தகுந்த மாதிரி போல். நாங்கள் இனிப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம், அதனால் 150 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் போதுனா 100 கிராம் சேர்த்தா கூட போதுங்க. இது நல்லா வந்து இந்த சர்க்கரையில் சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா இது கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் நான், திக்னஸ்க்காக இது எடுத்திருக்கேன். வேணும்னா இது போடலாம், வேணும்னா போட தேவையில்லை. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் தான், அதனால் வந்து இது உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. சோள மாவு தாங்க இது, இது அதனால் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சாச்சு, கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சிக்கிங்க எப்பயுமே. இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா கட்டி முட்டிமாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இதை கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டிய தன்மை வருது பாருங்கள். இப்பயே பாருங்கள், இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஊற்றின உடனே நல்லா கெட்டித்தன்மை நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் சாஸ் நம்ம கடையில் கூட இந்த அளவுக்கு இருக்காது, அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியானது. நல்லா இது வந்து திரண்டு வரணுங்க, நல்லா திரண்டு வரும்போது இறக்கலாம். பாருங்கள் நல்லா இதில் ஒட்டலை பாருங்கள், இது மாதிரி வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் விடணும் இதில். இந்த பாருங்கள் 1 ஸ்பூன் வினிகரு. வினிகர் இல்லாதவங்க லைட்டாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. சூப்பராக ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.